கொடிப்பசலை கீரை மருத்துவ பயன்களை பற்றி இப்போது பார்ப்போம். கொடிப்பசலை கீரையை உளுந்து ஊற வைத்து தண்ணீர் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் வெட்டை சூடு குணமாகும். கொடிப்பசலை கீரையுடன் சீரகம் சிறிதளவு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் தீராத தாகம் தீரும். கொடிப்பசலை கீரையுடன் குடைமிளகாய் 2 கசகசா 1 ஸ்பூன் சேர்த்து வைத்து கனைந்து சாப்பிட்டால் உடல் உறவு வெட்டை அதிகரிக்கும். கொடிப்பசலை கீரை, தனியா, சீரகம் 3 ஒன்றாக கலந்து கஷாயம் வைத்து குடித்தால் மலச்சிக்கல் குணமாகும். கொடிப்பசலை கீரையை விளக்கெண்ணெய் மஞ்சள் சேர்த்து வதக்கி தட்டினால் உண்டான வீக்கம் குறையும். கொடிப்பசலை கீரை சாறு 1 ஸ்பூன் எடுத்து அதில் கற்கண்டு சிறிதளவு சேர்த்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நீர்க்கட்டு குணமாகும். கொடிப்பசலை கீரையை அரைத்து தலையில் கட்டிக்கொண்டால் கண்ணெரிச்சல் குணமாகும். கொடிப்பசலை கீரையை தண்ணீரில் போட்டு அலசினால் கொழுகொழுவென திரவம் கிடைக்கும். இதை நெற்றியில் தடவினால் தலைவலி குணமாகும். கொடிப்பசலை கீரை, கத்திரி இலை 2 சம அளவு எடுத்து கஷாயமாக்கி வடிகட்டி வெங்கார புஷ்பத்தை 4 சிட்டிகை கலக்கி கொடுத்தால் நீரடைப்பு குணமாகும். கொடிப்பசலை கீரை சாற்றில் பாதாம் பருப்பை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் பாலில் 1 ஸ்பூன் அளவு கலந்து குடித்தால் விந்தில் உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும்.